உத்தரப்பிரதேசத்துல அடிக்கடிக்கு என்ன நடக்குதுன்னா பாலியல் வன்கொடுமை தான் நம்மள அதிகமாகுது, அடிக்கடிக்கு நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில தினந்தோறும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒன்றிரண்டு பாலியல் குற்றங்கள் தான் தப்பு பண்றாங்களா, இந்த பாலியல் வன்கொடுமை பண்றாங்களா, அவங்களாலதான் அந்த நியூஸ் கூட நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அவனுக்கு பண்ற ஒவ்வொரு குற்றங்களையும் வீடியோ எடுக்கிறானுங்க, அவனுக்கு போன்ல வீடியோ எடுத்து வெளியிடுறானுங்க, அதை பார்த்துட்டு தான் இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நான் சொன்ன போலவே உத்தரப்பிரதேசல 4 பேரு 16 வயது சிறுமிய கிருமி நாசினி கொடுத்து குடிக்க வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம். நான் தான் உங்க குட்டிச்சா வீஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்துல பரேலி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு நண்பர்களே. இந்த மாவட்டத்துல ஒரு தனியார் பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில 16 வயது கொண்ட சிறுமி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு படிப்பாங்க, 16 வயசுனா எத்தனாவது படிப்பாங்க, 11வது படிக்கிறாங்க. இவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல் முடிச்ச பிறகு டியூஷன் போவாங்க. ஸ்கூல் முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற டியூஷன் போவாங்க. டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு 7 மணிக்கு போவாங்க. தினமும் இவங்க ரொட்டேட் பண்றது என்னன்னா காலையில் எழுந்துப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு டியூஷன் போவாங்க. டியூஷன் முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க ரொட்டேட்டா பண்ணிட்டு இருக்க வேலை இதுதான், 11th படிக்கிற பொண்ணு. ஒரு நாள் இந்த சிறுமி ஸ்கூல் மட்டும் தான் போறாங்க, டியூஷன் போல. ஏன் டியூஷன் போனா இவங்க ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் டியூஷன் போகும்போது 4 பேர் வந்து இந்த ஒரே ஒரு பொண்ணை, 16 வயசு கொண்ட பொண்ணை மடக்கிறானுங்க. முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் மடக்கி இந்த பொண்ணு கிட்ட பேசுறானுங்க. 4 பேருமே விடாம பேசுறானுங்க. பேசிட்டே இருக்கும்போது பக்கத்திலே ஒரு தோப்பு இருக்கு, ஒரு காடு இருக்கு. அந்த காடுல இந்த 16 வயது கொண்ட சிறுமிய கூட்டிட்டு போறாங்க, வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தன் வாய் முடிக்கிறான், ஒருத்தன் கை கட்டிக்கிறான், ஒருத்தன் பின்னாடி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான். 4 பேருமே ஒரு சிறுமிய காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தூண்டிருக்கானுங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ தடுத்திருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கு, அந்த ஒரு பொண்ணால தடுக்க முடியல இந்த 4 பேரை. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், அதுல இருந்து நீனா ரொம்ப பண்ற அப்படின்ட்டு வாயில கிருமி நாசினி ஊத்திருக்கான் நண்பர்களே. கிருமி நாசினியை வாயில ஊத்தி அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா குடிக்க வச்சிருக்கானுங்க. அந்த 16 வயது கொண்ட சிறுமி அழுதுகிட்டே அந்த கிருமி நாசினியை குடிக்குது. குடிச்சிட்ட உடனே அந்த பெண் வந்து மயக்க நிலையில அடையறாங்க. மயக்கம் வந்த உடனே இந்த 4 பேர் காணுங்கல்ல, இவங்க 4 பேருமே அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த கொடுமையை பண்றானுங்க. இந்த கொடுமை பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பிரதர், இந்த குழந்தையோட அண்ணன் வரான். அண்ணன் வந்து என்ன சொல்றானே, தடுக்க பாக்குறான். தடுக்கும் போது அண்ணனையும் சரண மாதிரி அடிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே அவனையும் மயக்க நிலையில அடைய வச்சிருக்கானுங்க இந்த 4 பேரு. இதை எப்ப போடுறானுங்கன்னா இது எல்லாமே வீடியோ எடுக்கிறான். இந்த 4 பேர்ல 3 பேர் வந்து இந்த கொடுமை பண்ணிட்டு இருக்கான். ஒருத்த மட்டும் என்ன பண்றானா, இந்த ஒரு பெண்ணை கொடுமை பண்றான்ல 3 பேரு, அவனுக்கு 3 பேரும் பண்றத வீடியோ எடுத்துன்னு இருக்கான். ஒருத்தன் இவன் பண்றது ஒரு கேவலமான செயல, இந்த செயல வீடியோ வர எடுக்கிறாரு. இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்குது அப்படின்ட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியுது. அவங்க என்ன பண்றானா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க விரைந்து வரத்துக்குள்ளவே 4 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போகும்போது அவங்க அண்ணனையும் இந்த பெண்ணையும் தான் பாக்குறாங்க. போலீஸ் பார்த்த உடனே இந்த பெண்ணை வந்து மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு உடனே டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை வந்து எப்போ உயிர் இருந்துட்டு இருக்குது, இந்த குழந்தைக்கு வந்து கிருமி நாசினி கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் வருது. அண்ணனும் மயக்க நிலையில தான் இருக்கான், சிகிச்சை பெற்றிருக்கா அதே ஹாஸ்பிட்டலில். ஆனால் அவங்க தங்கச்சி வந்து உயிர் போயிடுச்சு. யாரால, இந்த 4 பேர் கொண்ட குழுவால், இந்த 4 பேர் கொண்ட குழுவால. அதில் 3 பேர் வந்து இந்த பெண்ணுக்கு பயங்கரமான கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அதில் ஒருத்தன் இந்த 3 பேரும் பண்ணுற கொடுமையை வீடியோ எடுத்து அவனுடைய இணையதளத்தில் போட்டிருக்கான். இப்போ காவல்துறையினா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 பேரும் பயங்கரமாக வந்து தேடிட்டே இருக்காங்க. இவனுக்கு மாட்டினானுங்கன்னா இவனுக்கு மேலே பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஒரு கேஸை போட்டு இவனுக்கு உள்ளத்தால் தான் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை அதிகமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் கொடுமை மட்டும்தான் அதிகமாக நடக்குது. 1 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை தான் இவனுக்கு டார்கெட் பண்ணி பாலியல் கொடுமை பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் வயசானவங்களையும் பாலியல் கொடுமை பண்ணுறானுங்க. இந்த பாலியல் கொடுமை தான் இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக நடக்குது. எல்லா மாநிலத்திலும் நடக்குது, எல்லா மாவட்டத்திலும் நடக்குது, எல்லா ஊர்லையும் நடக்குது. சில பேரால இது நம்மளுக்கு தெரிய வருது, தப்பு பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது. சில பேர் தப்பு பண்ணியும் இன்னும் மாட்டாம தான் இருக்காங்க. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாமல் இருக்கு, நம்ம என்ன தான் பண்ணணும்னு நிஜமாக தெரியல. கேரளாவில் 5 சிறுமியை நாசம் பண்ணிட்டானுங்களா. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 3 நாள் முன்னாடி 2 கால்கள் இல்லாதவரை சம்மாடி அடிச்சு போட்டாங்க இந்த காவல்துறையினர். இப்போ 16 வயசு கொண்ட சிறுமியை இந்த மாதிரி பாலியல் கொடுமை பண்ணியிருக்கானுங்க 4 பேர். இந்த மாதிரி இன்னும் நிறைய நடந்துனே இருக்கு நண்பர்களே, அது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது சுத்தமாக. இதை தடுக்கவும் முடியல, எப்படி தடுக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நான் பேசினே இருந்தால் எல்லாமே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா நிஜமாக தெரியல. நிறைய நாடு வந்து எதையோ நோக்கி போயின்னு இருக்கு, ஆனால் நம்ம நாடு வந்து இந்த பாலியல் கொடுமை நோக்கி மட்டும் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 4 பேர் ஒரு 16 வயசு கொண்ட சிறுமியை இந்த மாதிரி கொடுமை பண்ணியிருக்காங்க. இவனுங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வரணும் புதுசாக பார்க்குற மாதிரி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.